வேதியியல் மாற்றத்தை பற்றி பேசும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பித்தூர் மது அக்கினி, சிலைத்த மது தண்ணி. ஆக இந்த மூன்று ஒன்றுபடுத்த வேண்டுக ஒன்றுபடுத்தி ஒரு வேதியியல் செய்ய வேண்டும். வேதியியல் செய்யதான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு என்ன ஏவன்னா, அப்படி ஒரு வேதியியல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குய்யா. அதுக்கு தான் ஐயா நீ சைவத்தை மேற்கொள்ளையா, மாதண்டு பற்றி அன்னதானம் செய், அன்பு அல்வா அன்பா நடந்துக்கு. நீ பூஜை செஞ்சால் உன்னை வன்மன ஒன்று பூஜை செஞ்சால் உனக்கு அடிமான வார்த்தை வருமா? காலையில் 5:30 to 6:00 எழுந்து நாமத்தை சொன்னீங்கன்னா வன்மனை பேசுவோம், கோபம் வருமா? இருக்கும். முன் செய்த பாவம் என்ன செய்யும்? கோபம் தான். கோபத்தை உண்டு பண்ணும், அடாது எண்ணத்தை உண்டு பண்ணும். நீ தொடர்பு கொள்ள, பெரியவங்க தொடர்பு கொள்ள கொள்ள என்ன ஆகும்? சாந்தியுமே ஒடிவாங்க. சாந்தியுமே ஒடிவானா இங்கே என்ன இருக்கும்? கடவுள் தன்மை தானே இருக்கும். கடவுள் தன்மை இருக்க தான் போகுது. ஆகவே நான் தொடர்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா காரியங்களும் நல்லபடி நடக்க வேண்டும். நீங்கள் உங்களை ஞான சித்திக்க வேண்டும். ஞான சித்திப்புக்கு ஒரு வாய்ப்பும், அந்த வாய்ப்பை பெற்று நீங்களும் மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும். உலக எங்கே எங்கே பார்த்தாலும் வறுமை தாண்டவம் ஆடுகிறது. இந்த ஜீவகாரணம் ஒழுக்க ஜீவகாரணம் இல்லை. அந்த இயற்கை சிந்தை இருந்தால் நல்லார் ஒருவர் உடலில் அவர் விட்டு எல்லோருக்கும் எப்பையும் அடையணும். நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் ஒளி ஓடி புல்லுக்கு வாங்கிய புசியுமாம், துள்ளு உலகில் நல்லார் ஒருவர் உடலில் அவர் குறிட்டு எல்லோருக்கும் பெய்ய முடியாது. அந்த ஒரு அந்த ஒருத்தவங்க ஒரு நாளுக்கு நாள் அருகில் வருது, அருகி வருது. இங்கே பார்த்தாலும் கருணை இல்லாத மக்கள் மிகுதி ஆகிறார்கள். அதை இயற்கை வஞ்சிக்க இயற்கை தடைபட்டிருக்கு. நம்ம மீண்டும் எல்லாமல்ல ஞானிகளை வணங்கி மீண்டும் பருவம் பெய்து உலகம் செழிக்க வேணும் என்று ஆசான் அகத்தீசனையின் மாணிக மாசகனை வணங்கி நீங்களும் வாழ வேண்டும் சொல்லி, இது நேரவர்களும் அமைதியாக நான் எனவே அறிவிக்கப்பட்டதுபடி நான் புதிய கல்வியில்லாதவன். எதையான சிற்றறிக்கை தோன்றியவாறு சில சொல்லியிருக்க சில கருத்து சொல்லியிருக்கிறேன். அதை குறை இருப்பது இயல்புதான். கட்டுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். நான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.